ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் ரிவர்ஸ். இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டாருக்கு என்ன அப்டேட்லாம் புதுசாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பாருங்க, இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டார் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில் கணக்கு கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஷனை என்னோட பண்ணி வச்சிங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா எதற்கும் துணிந்தவன் இந்த படத்தை பார்த்தா பாண்டியராசன் வேலை பண்ணியிருக்காரு. நம்ம சன் பிக்சர்ஸ் தான் பார்த்தா தயாரிச்சிருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு ஒரு படம்னா கண்டிப்பாக இந்த படம் தான். ஏன்னா சூரியனோட முந்தைய படம் ரெண்டு படம் பார்த்தா ஓட்டிட்டு தான் போயிடுச்சு. பட் இந்த படம் பார்த்தா தியேட்டருக்கு ரிலீஸ் ஆனாலே பார்த்தா சூரியனா ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா பயங்கர எதிர்பார்ப்பு இருக்காங்க. இந்த டைம்ல பானா பாண்டியராஜோட கேரியர்லயே பானா அவரோட படங்கள் எல்லாமே பானா யூ 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 தான் வாங்கிட்டு இருந்தாரு. பட் இந்த டைம் பானா ஒரு பெரிய ஹீரோ வச்சு ட்ரை பண்ணாலும் பானா படத்துக்கு பானா நம்ம யூஏ வாங்க போறோம் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு தான் எழுதினாராம். படத்துக்கான ஸ்கிரிப்ட சொன்ன மாதிரியே பானா படத்துக்கான ஸ்கிரிப்ட் சொன்ன மாதிரியே பானா யூஏ சான்றிதழ் பானா வாங்கிட்டாராமா. இப்போ இந்த படத்துக்கான ட்ரீசர் பானா எப்பதான் ரிலீஸ் பண்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் எல்லாம் பானா ஒவ்வொன்றுமே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. படத்துக்கான ட்ரீசரோ ட்ரைலர் எதுவும் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிற கேள்வி எல்லாமே பானா சூர்யாவோட அன்பான ரசிகர் எல்லாமே பானா வச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்போ பானா அதற்கான ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சன் பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா அவங்களே பார்த்தா அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 18ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்து படத்துக்குன்னா ட்ரீசர் பார்த்தா அஃபீஸில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தா படத்தோட டீம் அஃபீஸில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதோட சூர்யா அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு ட்ரீட் நான் பார்த்தா இதுக்கு முன்னாடி பார்த்தா கிளிம்ஸ் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அவங்களும் பார்த்தா வேற லெவல் இருந்துச்சு. குறிப்பாக அந்த வேல் படத்தில் இருந்தா இல்லையா ஸோ அந்த ஒரு லுக்கில் இருந்தார். கண்டிப்பாக இந்த ட்ரீசரில் பார்த்தா வெறித்தனமாக ரத்தம் தெரிக்க தெரிக்க மாதிரிலாம் பார்த்தா பயங்கரமாக எக்ஸ்பிரஷன் பண்ணப்படுது. ஸோ இருந்தாலும் கூட இந்த ட்ரீசர் பார்த்தா நான் ரொம்ப எக்ஸ்பிரஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுனா கண்டிப்பாக கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. செகண்டாக என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகாரன் டேரக்ஷன் நம்ம தனுஷன் நடிச்சிரு படம் தான் மாறன். ஸோ இந்த படம் பார்த்தா அஃபீஸில் பார்த்தா மார்ச் மாதம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணதாக சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது பார்த்தா பொல்லாதவளுன்ற சாங் பார்த்தா அஃபீஸில் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபேன்ஸும் பார்த்தா பயங்கர என்ஜாய்மெண்ட்டில் தான் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தா படத்துலேருந்து பார்த்தா எந்த ஒரு அனுஷனுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு கேள்வி அப்படின்ற விஷயத்தை எல்லாமே பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தா முன்னெச்சரித்தா இருக்கிறாங்க. ஏன்னா பார்த்தா படத்தை நீங்கள் ஓடிடி கொடுத்துட்டீங்க. ஸோ ஓடிடி கொடுத்தங்காட்டி எதுக்குங்க தயக்கம். ஸோ பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ண சொன்னீங்க, பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ணல, இப்போ பார்த்தா மார்ச் மாதம் தள்ளி போட்டிங்க. இப்படியே நாளுக்கு நாள் பார்த்தா மாதத்தை கடத்திட்டே இருந்தால் என்ன அர்த்தம், நாங்கள் எவ்வளோ நாள் தான் ஈகில் வெயிட் பண்ணுறதுன்ற விஷயத்த எல்லாமே பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக உமாரம் வச்சுருக்காங்க. ஏன்னா படம் பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தா ரிலீஸ் ஷூட்டிங் முடிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே தான் நான் படத்துக்கான ஒரு அப்டேட்டுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க சதி ஜோதி பேனர் அப்படின்ற விஷயத்த பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாம் முன்னிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் மாறன் படத்துக்கான ட்ரெய்லர் பார்த்தா ரெடி ஆயிடுச்சாமா. அது எப்போ ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் தான் பார்த்தா இப்போ கிடச்சிருக்கு. ஸோ பிப்ரவரி எண்டு அதாவது பார்த்தா அடுத்த வாரத்தில் பார்த்தா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். குறிப்பாக ட்ரெய்லரே பார்த்தா அடுத்த ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயே பார்த்தா இந்த படத்தை பார்த்தா டிசம்பர் ஹாட் ஸ்டாரில் அஃபீஸில் ஸ்டீம் பண்ண போகிறாங்களாமா. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தா கடைசியாக எந்த படத்தை ஸ்டீம் பண்ணாங்கன்னா அன்பு அறிவு படம் தான் பெரிய படமாக பார்த்தா ஸ்டீம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக இந்த படம் ஸ்டீமிங் இருந்தால பார்த்தா மார்ச் முதல் வீக்லேயே நம்ம பண்ணலான்ற பிளான் பார்த்தா ஃபேன் படத்தோட டீம் இருக்கிறாங்களாமா. மொத்தத்தில் மார்ச் பிப்ரவரி மாதம் கடைசியில் உள்ள பார்த்தா படத்துக்கான ட்ரெய்லர் பார்த்தா கண்டிப்பாக வெளியே வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துக்கான ட்ரெய்லருக்கான அனுசரணம் தானே பார்த்தா கண்டிப்பாக நான் நம்ம மூவி ஸ்டாரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு அப்டேட்ல எந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்ல நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மறக்காமல் மூவி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இப்படி கனெக்ட் பண்ணி ஆள் அப்படின்னா என்ன பண்ணிச்சுங்க.